ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்குன்னு சொல்கிறத விட இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. வீட்டில் பார்த்துருப்பீங்க, வெளியில் பார்த்துருப்பீங்க, வேலை பார்க்குற இடத்துல பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களே பல தடவை உங்கள் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டே வந்திருந்திருப்பீங்க. அப்படியான ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி இந்த பர்டிகுலர் செக்டரில் ஒரு மோனோபோலி கம்பெனி. ஸோ அவங்க வைக்கிறதா ரேட்டுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு, அபரிதமான ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து இந்த கடந்த ஒரு வருஷமாக வந்து நெகட்டிவ் சைடில் இப்படி போயிட்டுருக்கு. இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் போய் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து இட் இஸ் ஆல்சோ கால்டு 10K மேஜிக். 10,000 ரூபா இருக்குது. இந்த 10,000 ரூபாய் மார்க்கெட்டில் போட்டு ரொம்ப நேர்மையாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப வேகமாக ஏதாவது பண்ண முடியுமா? இந்த மிடில் கிளாஸை விட்டு நாமளும் வெளியே வர முடியுமா? இந்த இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ட்ரேடிங் டிப்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மாதத்துக்கு 40 ட்ரேடிங் டிப்ஸ் இங்கே வரும். இது எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸ்டாக இருக்கும். லோ ப்ரைஸ்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சமயத்தில் ஒரு லாட்டு எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ரூபீஸோ இல்லை 800 ரூபீஸோ இல்லை 1,000 or 1,500 or 2,000 ரூபீஸோ அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். 10K இருந்தால் கூட 10K ஒரு ஸ்மாலர் போர்ஷன் தான் யூஸ் ஆகும் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ரிமைனிங் போர்ஷன் அப்படியே இருக்கும், அடுத்த டிப்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷனில் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, 10K 10,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஹைலைட் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான். அது எப்படின்னா, இந்த மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறது கிடையாது, ஸ்டாக்கை சேஸ் பண்ணுறது கிடையாது. சரியான என்ட்ரி, சரியான எக்ஸிட்டில் லோ ப்ரைஸில் பண்ணுறதுனால, ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணுறதுனால லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்ததாக, ஒரு தடவை யாராவது சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆப்ஷனே என்னென்னு தெரியாமலோ ஜாயின் பண்ணிட்டால் கூட, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் ரெனியூ பண்ணுறாரு. என்ன காரணம்னா, கீழே போகக்கூடியதை பார்த்தாலே தெரியும், ஹையஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து பாஸ்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு அமேசிங்கான வாய்ப்பு வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம டேப் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல், இந்த பழைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, போன வருஷம் இருந்தவங்க, போன மாதம் இருந்தவங்கலாம் வந்து திரும்ப மேசிவாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம். கனவுல கனவு கண்ட மாதிரி அந்த அளவுக்கான ஆச்சரியம். ஆனால் அப்படி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அதன் வழியாக இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனே இப்போவே இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அது என்ன இன்றைக்கே இப்போவே அப்படி இல்லை, என்னென்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பைக்கு, ஒரு மொமெண்டம், ஒரு திடீர்னு ஒரு புதையல் மாதிரி வாய்ப்பு, அல்லது சில வேலைகளில் வந்து ஜாக்பாட் மாதிரி வாய்ப்புங்கிறது வந்து திடீர்னு தான் வெடித்து கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தயாராக உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறேன். அது உங்கள் இஷ்டம். அடுத்ததாக, இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை, விருப்பமும் இல்லை, புரிய மாட்டேங்குது, சூட்டபிளாக இல்லை, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க, அல்லது மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, அல்லது சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, நீங்கள்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சரியான வாய்ப்பு இல்லை, புரிய மாட்டேங்கிருந்தால் நினச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பண்ண வேண்டாம். அப்போ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா, இந்த ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 5 பைசாலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் வந்து பெனி ஸ்டாக்ஸ் நான் சொல்வேன். அந்த பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெனி அதில் வரும். இங்கேயும் ஒரு மாதத்துக்கு 40 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துடும். இதில் ஒரே ஒரு சூப்பர் ஹைலைட் தான். ஸோ அது என்னன்னா, இந்த பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுன்னா அது என்ன ஆச்சு அதை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்களில் ரொம்ப பெருசாக வளர்ந்து முதலீட்டை பெருக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், லோ பட்ஜெட்டில் ஒரு 10K மார்க்கெட்டில் போய் இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியை தொடரணும் அப்படின்னா
சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் த ரைட் வே. இல்லை இப்போ ட்ரேடிங்கே வேண்டாம், பணத்தை மட்டும் அங்கங்கே பிரித்து பார்க் பண்ணி வைக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி இன்னொரு ரைட் வே. ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சீக்கிரம் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் அது என்ன ஒன்றும் கிடையாது. இந்த ஃபெவிகாலில் கேள்விப்படுங்க, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்துருந்தீங்கன்னா, பேரை கவனிச்சிருந்தீங்கன்னா, அந்த பேரை மார்க்கெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலான்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் வந்து டிவிடெண்ட்டு, சூப்பர் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இந்த பிடிலைட் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. இந்த பிடிலைட் கம்பெனி தான் வந்து இந்த ஃபெவிகால் நான் சொல் இந்த ரீட் பண்ணுறேன் பாருங்கள், என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க இந்த எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபெவிகால், ஃபெவிகால் எம்ஆர் அண்ட் டாக்டர் ஃபெக்ஸிட் அண்ட் ஃபெவிவிக் அண்ட் எம்சீல் அண்ட் ஃபெவிஸ்டிக்கு ஃபெவிக்ரில், இது எல்லாமே நானும் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு வேறு ஏஜில் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தா, ஃபேஸ் வேல்யூலேருந்து 1000% ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குது, ஸோ அதுக்கு 1000% அப்படின்னா இந்த டிவிடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த ஸ்டாக், இந்த 1000% டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக், அப்படி என்ன மேஜிக் பண்ணியிருக்குது, ஒரு வருட காலத்தில் இந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு எடுத்து டேட்டா எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராஃபை நீங்கள் பாருங்கள் புரியும் உங்களுக்கு என்ன தெரியும். பார்த்தா இந்த வருஷம், இந்த என்டையர் வருஷமே இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது ரீசன் பல ரீசன் இருக்கலாம், இந்த கோவிட்டு ரிலேட்டடு, இந்த லாக்டவுனு, அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் குறைஞ்சி போயிருக்கலாம், திரும்ப அந்த செக்டர் வந்து பிக்கப் ஆகாமல் இருக்கலாம், வாட் எவர் ரீசன் என்ன வேணால் இருந்துட்டு போட்டு, பட் ஸ்டாக் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருக்குது. சேல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இம்ப்ரெஷன் இருந்தாலும் கூட, இங்கே பார்க்கும்போது ட்ரேடிங்கில் பார்க்கும்போது ட்ரேடிங்கில் இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி போகும்போது இதில் இந்த ஒன் இயர் டேட்டா எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இதில் வந்து ஒரு ரைசிங் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, வந்து 2208லேருந்து 2444 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு மொமெண்டம்னு ஒரு க்ரியேட் ஆகும் இல்லையா, அந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகும்போது நம்மளை மாதிரி ஆட்கள் உள்ள நுழைவோம். ஸோ மொமெண்டம் எங்கே க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தா 2235 மொமெண்டம் க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆன மொமெண்டம் வந்து எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தா 2734 போகுது. தென் இதில் வந்து ஒரு அக்ரெசிவ் செல்லிங் வந்து இதை கீழே கெடுத்து விட்டுச்சு. ஸோ அந்த அக்ரெசிவ் செல்லிங் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தோம்னா 2734, அதான் அந்த கிராஃப் வந்து அப்படி டூம் மாதிரி வந்து கீழே வந்தது. 2734 ஒரு அக்ரெசிவ் செல்லிங் ஸ்டார்ட் ஆகி அது எங்கே போய் முடிஞ்சதுன்னா 2180 போய் இந்த அக்ரெசிவ் செல்லிங் முடிஞ்சது. ஸோ 2180 அக்ரெசிவ் செல்லிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த அக்ரெசிவ் செல்லிங் எது வரைக்கும் போகுது, திரும்ப வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1999 வரைக்கும் இந்த அக்ரெசிவ் செல்லிங் போகுது. அப்போ இந்த ஸ்டாக் கீழே போயிட்டே இருக்கு அப்படியே. ஸோ கீழே போயிட்டே இருந்தவுடனே இந்த ஸ்டாக் வந்து, அதாவது என்ன, ஒருத்தனை வந்து எவ்வளோ தான் போட்டு அடித்தா ஒருத்தர் வந்து கை தூக்கிடுவாங்கள, அந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் சப்போர்ட் இந்த ஸ்டாக் வந்து திடீர்னு வருது. அந்த அன்யூஷுவல் சப்போர்ட் எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா, அந்த 1999 அன்யூஷுவல் சப்போர்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்து இதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் 2285 கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ இந்த ஒன் இயர் டேட்டாவை எடுத்து பார்க்க, இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற, இந்த ஸ்டாக்கை வாங்க வேண்டாமல், இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமல் டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒன் இயர் ரீஜனில் இந்த மாதிரி இருக்குது, பட் வேறு ஒன் மந்தில் எடுத்து பார்த்தா என்னாகுன்னு பார்க்கும்போது, ஒன் மந்தில் இது பாசிட்டிவாக இருக்குது. அதான் ஒரு ஸ்டாக்கோட மேஜிக்கு. ஒரு ஸ்டாக்ங்கிறது வந்து எப்போவுமே ஸ்டாட்டிக் கிடையாது, ஸ்டாக் இஸ் ஆல்வேஸ் டைனமிக், மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் டைனமிக், செகண்ட் செகண்ட் மாறிட்டே இருக்கும். அப்போ நம்மளும் மாறிட்டே இருந்து கரெக்டாக நம்ம அடாப்ட் பண்ணி கரெக்டாக கேட்ச் பண்ணால் நமக்கும் அந்த பணம் வந்து அங்கே வந்து நிற்கும். இப்போ இதை பார்க்கும்போது 3 மந்த்ஸ் ஒன் மந்த் டேட்டா எடுத்து பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ஷாட் இருக்குது. இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இனிஷியலில் வந்து ஒரு சைட்வே அப்படியே கொடுத்துட்டே இருக்குது. சைட்வே வந்து எங்கேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்குன்னு பார்த்தா, 2084 2117 வரைக்கும் சைட்வேயில் போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் ரீஜனுக்கு வந்து ஒரு கிராஜுவலாக தான் இங்கே க்ரியேட் ஆகுது. ஒன் மந்தில் அங்கே வந்து அக்ரெசிவாக இருந்து கிராஜுவலாக க்ரியேட் ஆகுது. அது எப்போ என்ன, 2117 2283 வரைக்கும் ஒரு கிராஜுவலாக இந்த ஸ்டாக் வந்து அப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் என்ன செய்யலாம்னு பார்த்தா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடுறமே இந்த ஸ்டாக்ஸில் பணம் போட முடியுமா போடலாம் அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியன். நான் எனக்கு கேட்டால் நான் போட முடிஞ்சால் போட்டுருவேன் அந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த டிவிடெண்ட் வந்து 1000% வந்து அவைல் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் போட என்ட்ரு பண்ணி உங்கள் நேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வேறு சில விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். ஸோ இந்த பிடிலைட் ஸ்டாக்கை வந்து என்ன ஏதுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை
லாங் டேர்ம் வேண்டாம், இல்லை டிவிடெண்ட் சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் டேட்டில் வந்து வெளியே வந்துடலான்னு பார்த்தீங்க அப்படின்னு, எக்ஸ் டேட்க்கு அப்புறம் எக்ஸ் டிவிடெண்ட்க்கு அப்புறம் வந்து ரேட் கொஞ்சம் குறையும், அப்படி குறையும் போது என்ன செய்யலாங்கிறது வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு எம்ப்ளாய் பண்ணிவிட்டு, ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நார்மலைஸ் ஆன பிறகு ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க, வெளியே வந்து திரும்ப ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வேறு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது கீழே வந்து ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஜாயின் பட்டன் எதுக்காகன்னா, சில பேரில் அந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கோ இல்லை சூப்பர் ஃபென்ஸ் பென்னிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ஜிபே ஃபோன்பே வழியாக க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் க்ரெடிட் கார்டு வழியாக தான் பே பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம்னு, இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி யூடியூப் வழியாக க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணலாம். அப்படி ரெமிட் பண்ணிங்கன்னா எனக்கு யூடியூப் கம்யூனிகேஷனில் 2 டேஸ் ஆகிடும். அதனால் யாராச்சும் அப்படி க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ரெமிட் பண்ணியிருந்தால் உங்களுடைய நேமு, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் இமெயில் ஐடியோட, ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் ஓடியில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு குரூப்பில் சேர்த்து விட்டு டிப்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி டிலே இல்லாமல் பண்ண முடியும். இது ஒன்று. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஜாயின் பட்டனை பார்க்குறீங்கல்ல, ஜாயின் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட்னு ஒன்று காமிக்கும், ஒரு வேர்ட் இருக்கும். அதுக்கு இந்த பக்கத்தில் வந்து இந்த சிசர் சிம்பிள் போட்டு கிளிப்னு ஒன்று இருக்கும், ரெண்டுக்கு இடையில் ஒரு அழகான ஹார்ட் சிம்பிள் போட்டு நடுவில் ஒரு டாலர் சிம்பிள் 80 வந்து செல்ல டாலர் சிம்பிள் போட்டு கீழே தேங்க்ஸ்னு எழுதியிருப்பாங்க. அந்த தேங்க்ஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் தேங்க்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை உங்களுக்கு இவ்வளோக்கு இந்த கண்டென்ட் ரெடி பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை கொண்டு சேர்த்துருக்கோம்ல, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நிச்சயம் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை எங்களை எங்கள் டீமை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறீங்க, பாராட்ட விரும்புகிறீங்க அப்படின்னு இந்த தேங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து ஒரு 3 லெவல் காமிக்கும். அந்த 3 லெவலில் எந்த லெவல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லெவலுக்கு வழியாக நீங்கள் எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டி விடலாம். அப்படி செஞ்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும், அது பெரிய ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதை செஞ்சுருங்க. அடுத்தது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பெரிய லெவலில் பெரிய ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோன்னு ஒன்று இருக்குது. இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோங்கிறது வந்து ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினாக இருந்தது, இப்போ வாட்ஸ்அப்பில் உடனே ட்ரேடிங் டிப்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் 1 லாக் ரூபீஸ் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் எடுக்க முடியும். வதவதுன்னு ட்ரேடிங் வேண்டாம், ரொம்ப செலக்டிவாக பண்ணால் போதும். பர்சனல் ட்ரேடிங் ரொம்ப செலக்டிவாக பண்ணால் போதும், சூஸியாக பண்ணால் போதும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடரலாம். இது வந்து சாதாரணமான ரீட்டைல் ட்ரேடர்களுக்கு, ஸ்மால் இன்வெஸ்டருக்கு பொருந்தாது. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷனே அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால கேபிட்டலே வந்து 1 லாக் தேவைப்படும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ஃபேன்ஸில் இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் முயற்சியை பெரிய அளவில் தொடரலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியான ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும், அதுவும் ஹையர் லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த கண்டக்ட் பண்ணுற இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுங்கிற வந்து ரீட்டைல் பீப்புள் கிடையாது, ஸ்மால் இன்வெஸ்டர் கிடையாது, பெரிய லெவலில் பண்ண விரும்புகிறவங்களுக்கானது. இந்த எல்லாமே வந்து திஸ் இஸ் கால்டு 4 ட்ரிக்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு. இதில் ஒரு கோர்ஸில் வந்து 4 ட்ரிக் இருக்கும், அதாவது 4 லெசன் இருக்கும். ஒரு லெசனில் ஒரு ட்ரேடிங் ட்ரிக் இருக்கும். இந்த ட்ரேடிங் ட்ரிக் எல்லாமே தமிழில் லெசனாக இருக்கும். இந்த லெசன் எல்லாமே ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 பை 1 இமெயிலில் வந்துகிட்டே இருக்கும். 3 கோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நிஃப்டி ஆப்ஷன் கோர்ஸு, 2வது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் கோர்ஸு, 3வது ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸு. இதில் எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது திரும்பவும் சொல்கிறேன், இது ரீட்டைல் பீப்புளுக்கு பொருந்தாது, ஏன்னா ஃபீஸே அதிகமாக இருக்கும். இது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளோ நுட்பமாக இருக்கும் அப்படிங்கிறனால எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பழைய காலத்து கேண்டில் ஸ்டிக்லாம் இல்லை வராது. இது எல்லாமே ப்ரொப்பரேட்டரி மெத்தடு. ஸோ இது வேணும்னா இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வீடியோவில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீட்டெயில், ஃபேஸ் டீட்டெயில் வந்து சேரும். ஸோ அடுத்ததாக ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக லோ லெவலில் பென்னி லெவலில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப், ஒரு மொபைல் ட்ரேடிங் ஆப் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். இப்போ என்ன சொல்லுவீங்க, இல்லை இல்லை ஏற்கனவே எங்கிட்ட வந்து இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது, அங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது, இது இருக்குது அதுக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட கொடுக்கக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ஆப் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் பண்ண போகும்போது பிளாக் பண்ணிடுறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
தென் எக்ஸ்பைரி இறங்கும்போது ஆர்டர் போட விட மாட்டேங்கிறாங்க. அடுத்த மாதம் சீரீஸில் ஆர்டர் போட சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த மாதம் சீரீஸ் வந்து ஆப்வியஸ்லி வந்து மொமெண்டம் கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் கூட இருக்கும். இந்த மாதம் எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே அந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகிடும், ஸோ அது வேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் ஆக வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு சரியான லிங்க் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த லிங்க், இந்த அக்கௌண்ட் நானும் யூஸ் பண்ணுறேன், இந்த லிங்க் போட்டு வச்சுக்கிறேன். இந்த லிங்க்கை இன்றைக்கே இப்போவே டிலே இல்லாமல் கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. என்னென்னா என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ நம்மகிட்ட தான் அக்கௌண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் என்னென்னா ரியாலிட்டி என்னென்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு எக்ஸ்பயர் நெருங்கும்போது அதை மிஸ் பண்ணும்போது தான், உங்கள் ஆப்பில் வந்து ஆர்டர் போட முடியாமல் மிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க அன்றைக்கே நம்ம ஆரம்பித்து தரலாமே அப்படின்னு. அதனால் வந்து அந்த சான்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கூட போடுங்க, அதை வந்து ஸ்பெஷல் வீடியோவாக போடலாம். இதுக்கப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த மணி, பணத்தை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிறது, எப்படி பணத்தை வந்து பெருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி வந்து ஒரு சீரீஸ் ஆஃப், ஏற்கனவே வந்து பணம் விரும்புதே உன்னைன்னு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து இதில் போட்டிருக்கேன் நான், இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் வீடியோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மணி அண்ட் ஹவு டு மின்ட் மணி, ஹவு டு பிகம் அ மில்லியனர் பில்லியனர் அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அது ஹாலிடேஸில் வந்து, சனி ஞாயிறில் வந்து, இதை சண்டேஸில் கூட அதை நம்ம வீக்லி ஒன்று கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ, எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் போட்டு விட்றேன். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.